பாட்டெல்லாம் எழுதிட்டு இருப்பேன். சார்ட்ட பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா டீமுக்கு எப்படி பாட்டு எழுதுறதுங்கிறத கத்துக்கிட்டேன். ரெண்டாவது உலகத்திலேயே பாத்தீங்கன்னா பயிற்சி பாடம் எழுதுறதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருந்தேன்னா அது இது ஒண்ணுதான். அது வந்து ரொம்ப திறமையா சார் நடத்திட்டு வர்றாரு. 2003 ஆரம்பிச்சு 2017 வரை 10 வருஷத்தை கடந்து அவர் வெற்றியா நடத்திட்டு இருக்காரு. இப்ப தமிழ் திரைக்கூடம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இப்ப முதல் படமாக அரணம் அதுல வெளியிட்டு இருக்காரு. அந்த அரணம் படம் ஆரம்பத்திலிருந்தே நான் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அத்தை அவர் வந்து இந்த அரணம் படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா முதல்ல 2 ஷெடியூல் பண்ணியிருக்கோம். முதல் ஷெடியூல்ல படம் எடுத்தாச்சு, அது ஒரு பிரிவு தேட்டர்ல போய் பார்த்தாச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை உடனே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தோம். இருந்தாலும் இன்னும் அதை சிறப்பா பண்ணணும், அவருக்கு திருப்தி படல, எல்லாரும் திருப்தி பட்டாங்க, ஆனா அவர் திருப்தி படல, இன்னும் சிறப்பா பண்ணணும், இன்னும் எல்லா மக்களையும் காவறதுக்கு என்ன பண்றோம். ஏன்னா போட்டியாக இருக்கிற இந்த சூழல்ல வந்து நம்ம வந்து ரொம்ப ஜெயிக்கிற குதிரையா மாறணும் அப்படின்னா எல்லா மக்களையும் கவரக்கூடிய ஒரு சினிமாவை எடுத்தாதான் முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போதைக்கு ஹாரார் தான் நல்லா வரும் அப்படிங்கிறது ஹாரார பிக்ஸ் பண்றாரு. கதையில வந்து ஹாரார் பிக்ஸ் பண்றாரு, சில திரும்பி பிக்ஸ் பண்றாரு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எப்படி மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல காமெடி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சேர்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து லவ் சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாரு. அது இப்ப வந்து படத்தை பொறுத்தளவு ஹாரார், த்ரில்லர், காமெடி, லவ் சப்ஜெக்ட் எல்லாம் கலவையில அருமையான ஒரு படமா வந்திருக்கு. பாடலாசிரியர்கள் எழுதிய பாட்டுக்கெல்லாம் அருமையான பாட்டு சொல்லாதான். ஏன்னா அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 250-300 பாடலாசிரியர் இருக்காரு. அதுல முத்தா இருக்கிற பாடலாசிரியர் யார் எழுதியிருக்காங்களோ அதுதான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவரே பெரிய பாடலாசிரியர். அவர் அவர்கிட்ட படித்த பயன்கள் தன்னை விட மாணவன் பெரிய மாணவன் எல்லாம் பிள்ளைங்களே அவர் இது பார்ப்பாரு. எந்த ஆசனமே தன் மாணவர்களுடைய முயற்சி அவனுடைய பெருமைகள் வரப்போனா அவருக்கு சிறப்பா இருக்கும். அதனால மாணவர்களை எழுதிச்சு அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 4 பாட்டுமே அருமையா இருக்கும். ஒரு நிதி எடுத்தாருன்னா அதை முடிக்கிறதுக்குள்ள அவர் என்ன சிரமப்படணுமோ அவ்வளவு சிரமப்படுறாரு. 1st ஷெடியூல் முடிச்சோம், 2nd ஷெடியூல் எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. என்னன்னா திரைப்பாக்கூட மாணவர்களை மட்டும் வச்சுன்னா க்ரௌட் பண்றதுல நான் படம் எடுப்பேன். ஏன்னா அதை நினைச்சிருந்தா சிறப்பு பத்து வருஷமா பதினஞ்சு பெரிய பிரபலமான பாடலாசிரியர் இருக்காரு ஆனா திரைப்பாக்கூட மாணவர்களை வச்சுதான் எடுக்கணும். அந்த கவர் பண்ணிதான் எடுக்கணும். இதுக்கான ஒரு பைனான்ஸ் உள்ள போக கூடாது. நம்ம மாணவர்கள் வந்து மேடை ஏற்கணும், நம்ம மாணவர்கள் வச்சு நடிக்க வச்சு அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமையான ஒரு மனசாக இருக்கு. எப்படி இந்த அறம் அப்படிங்கிற சொல் வந்து அவர் வாயிலிருந்து வராமே இருந்தது. ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு அஞ்சு பேர் அறம் சொல்லிட்டு இருப்பாரு. அதனால அவருடைய சிந்தனை கூட அறம் அறத்தினே போனாரு. 2nd ஷெடியூல் எடுத்தோம், எடுக்கிறதுக்கு ஃபைனான்சியல் இருந்தது. ஈவன் அவங்க வீட்டுல வந்து டிராப் பண்றோமா ஷெடியூல் படம் எடுத்தாச்சு, ஆனா ரிலீஸ் பண்ணும் அது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் தேவைப்படுது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஏன்னா போஸ்ட் டெக்னீஷியன் வச்சுக்கிட்டு டாப் போஸ்ட்ல எடுத்தாதான் ஓரளவு மக்களுக்கு ரீச் ஆகுது. அதனால ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால டாப் மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் டாப் மோஸ்ட் ஆகுது வச்சு அவர் எடுத்திருக்காரு. அது மாதிரி ஒளிபதிவு வந்து அருமையான ஒளிபதிவு, சாதன இசை அருமையான இசை எல்லாமே பொறுக்கி எடுத்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ள மேக்சிமம் எவ்வளவு பண்ண முடியும் சொல்லி பண்ணாரு. அந்த நல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ இது பண்ண முடியல. ஏன்னா மாணவர்கள் மாறினாங்க, ஒரு பேட்சுக்கு அடுத்த பேட்ச் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரெண்டா பெரிய அமௌண்ட் கஷ்டம். அப்போ ஒரு சேவை